வணக்கம் மாப்பிள்ள, ஒய்நாட்மிலேருந்து நியூஸ் பேசுகிறேன். நம்ம மக்களை காப்பாத்துறதே சாமி தான். அப்போ முதல்ல நம்ம சாமியை காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாரணாசி டெம்பிளில் இருக்கிற சாமிக்கு ஆன்டி பொல்யூஷன் மாஸ்க் அப்படிங்கிறத போட்டு விட்டுருக்காங்களாம். கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்குல்ல. குயின் எலிசபெத் இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்களாம். சி, ஃபர் வச்ச ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்களாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, ஃபர்ரெல்லாம் இப்போ ஃபஸ்ட் குவாலிட்டி எங்கேப்பா கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டோனி படத்தோட ஃபஸ்ட்டு போஸ்டர் கேத்தோலிக்ஸோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரைட்டரான ரஸ்டோம் மேலே லீகல் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கு நான் அப்படி தான்டா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவோட பிரசிடெண்டான புட்டின் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே விக்கிபீடியாலாம் இருக்காது, ரஷ்யாவோட வெர்ஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள்லாம் இதை கேட்டோன்னே ஆஹா, ரஷ்யா நார்த்கொரியாவாக மாறிடுவோம் அப்படிங்கிற கேள்விக்கு உட்படுறாங்க. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தான் சைபர் அட்டாக் அப்படின்னு பார்த்தா இப்போ இஸ்ரோலியே வந்துட்டு கை வச்சிருக்காங்க. அட, யாரா இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்லேருந்து டிட்ராக் அப்படிங்கிற மால்வேர் தாங்க. இதை பார்க்கும்போது நாசா வளருதே இஸ்ரோவால் தான் போல, பிச்சை எடுத்தானாம் பெருமானு புடுங்கி தின்னானா அனுமானுங்கிற கதையெல்லாம் இருக்குது. காசியாபாத் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு எங்கடா இங்கேருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஓ, நம்மளும் இதுக்கு தான் காரணம் போல அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் அவரும் வந்துட்டு பெனால்ட்டியாக அவர் மேலேயே போட்டுட்டாராங்க. சார் ரொம்ப தங்கமான மனுஷராக இருப்பார் போல. ஃபேஸ்புக், நீ மனுஷனா பாட்டா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இந்த டிராஃபிக் சிக்னல் உள்ள ஒரு பிக்சர்லாம் கிளிக் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லணும்ல, இப்போ அதை மாற்றிட்டு செல்ஃபி வீடியோவில் வச்சு தலையை கொஞ்சம் ஆட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செக்யூரிட்டிலாம் ஓகே, ஆனால் இது வழியாக ஃபேஸ்புக் நம்ம கேமராவை ஆக்சஸ் பண்ணும்ல. மக்களே உசார். எல்லாரும் ஒரு வழியில் போயிட்டுருக்கும்போது ஏ, ஏன் வழி தனிடா அப்படின்னு சொல்லிட்டு சில ரீடர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு பிஜேபி லீடரான யூபி லீடரை பார்ப்போங்க. டெல்லியில் ஏர் பொல்யூஷன் ஆனதுக்கு நாங்களாம் காரணம் இல்லை, எங்கள் ஃபார்மர்ஸ்லாம் காரணம் இல்லைப்பா. நான் நினைக்கிறேன் பாகிஸ்தானில் ஏதோ பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு, நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ்லாம் ஓகேடா, ஆர்சிபியை பற்றி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் ஆர்சிபியை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடி. இதை மாதிரி நிறைய லேட்டஸ்ட் நியூஸும் அப்டேட்ஸும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு ஒய்நாட்மி. அப்படியே மறக்காமல் லைக்கும் ஷேர் அமுத்திருங்க. ஏன்னா ஐ டூ ஹாவ் ஏ யூடியூப் சேனல், ப்ளீஸ் கன்சிடர். தேங்க்யூ.